கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட தொடர் நிலச்சரிவு காரணமாக பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக மழை அப்படின்னும் பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது குறித்து வெதர்மேன் ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜியோ. சார் ஆக்சுவலாக இந்த நிலச்சரிவுக்கான காரணம் என்ன? அதுவும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மழை என்ன? இப்போ மொத்தமாக பொழிஞ்சிருக்கிற மழை எவ்வளவு சார்? அதாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அதீத மழை பொழிவு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் வயநாடு பகுதியில் பல இடங்கள்ல 30 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ஞ்சிருக்கு. அதே மாதிரி வால்பாறை பகுதியிலும் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல இந்த நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பதிவாயிருக்கு. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பரவலா தெற்கு கர்நாடகா, கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு, இடுக்கி மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் நேற்று அதீத மழை பொழிவு இருந்துச்சு. அது என்ன முக்கியமான விஷயம் இது என்னன்னா, நேற்று காலை முதல் தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதாவது அதனால என்னாச்சுன்னா வந்து உங்களுக்கு நீரோட்டம் மிக அதிகமாகி, ஏன்னா ஏற்கனவே போன வாரம் வந்து பரவலா பலத்த மழை எல்லா இடத்துலயுமே பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிற கர்நாடகாவின் அணைகள் எல்லாமே நிரம்பி மேட்டூருக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 TMC தண்ணீர் 3-4 தினங்கள்ல வந்துச்சு நமக்கு. ஸோ அது திரும்பவும் இப்ப பாத்தீங்கன்னா நேற்று அதீத மழை பொழிவு இருந்ததுனால வந்து ஈரப்பதம் மிக அதிகமாக இருந்து, தரையில இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமா இருந்தது, சாயில் மாய்ச்சர் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதிக அளவுக்கு நீர் போக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு அதனால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகே சார், ஆக்சுவலாக இது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மழை பெஞ்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம எதனால இந்த ஒரு விஷயம் நடக்குது சார்? ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்கிற ஒரு மழையை விடவும் அதிக மழை பெய்யறதுக்கான காரணம் என்ன? அதாவது இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா வந்து இந்த அதீத மழை பொழிவு நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் வெப்பம் அதிகமயமாவது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து கடல் அதிக வெப்பமா இருந்துச்சுன்னா அது கூடிய ஈரப்பதத்தின் தன்மை அதிகமாகும். அதனால உங்களுக்கு ஈரப்பதம், மழை மேகத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா மழையின் வலுவும் அதிகமா இருக்கும், அதோட வீரியம் அதிகமா இருக்கும். சோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த அதீத மழை பொழிவுகள் அடிக்கடி நடக்குது. சோ இது ஒரு முக்கியமான காரணம். அதனால இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சொல்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இன்ஸ்டன்சஸ், அதீத மழை பொழிவு நிகழ்வுகள் வந்து கடந்த சில ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப இந்த வானிலை படிவங்கள் வந்து பெரும்பாலும் என்ன ஆகும்னா வந்து அதுக்கும் ஒரு என்ன சொல்றது, லேர்னிங் இருக்கு. அதாவது கடந்த காலங்கள்ல வந்து இந்த இதே மாதிரி ஒரு வானிலை நிகழ்வு நடக்கும் போது எந்த மாதிரி மழைப்பொழிவு இருந்ததோ அதே மாதிரி மழைப்பொழிவு அது எதிர்பார்க்கும். இப்ப சில ஆண்டுகளா வந்து இந்த மழைப்பொழிவின் தன்மை வலுவாக இருக்கக்கூடிய நிலையில வந்து என்ன ஆகும்னா, அது அது வந்து அந்த புரிதல் வந்து படிப்படியா தான் வரும் அந்த வானிலை படிவுகளுக்கு. அப்ப என்ன ஆகுனா வந்து அந்த வானிலை படிவுகள் அதோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுதுன்னா, இப்ப நேற்று வந்து ஒரு வானிலை படிவம் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்துச்சுன்னா, இன்னைக்கு போற டேட்டா இன்னைக்கு வந்து அப்சர்வேஷன் போகும். அதாவது ஆக்சுவலா எவ்வளவு நடந்துச்சோ அதை வந்து திரும்பவும் வானிலை படிவங்களுக்கு அந்த ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுப்பாங்க. சோ இப்ப அந்த ஃபீட்பேக் என்ன போகும், 30 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர் வந்து ஃபீட்பேக் போகும் வானிலை படிவங்களுக்கு கணினிக்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வானிலை படிவங்கள் ஒரு கிட்ட ஒரு புரிதல் வருது, ஓஹோ நம்ம வந்து 20 சென்டிமீட்டர் மழை வந்து அனுமானிச்சது வந்து 20 சென்டிமீட்டர், ஆக்சுவலா நடந்தது வந்து 30 சென்டிமீட்டர். சோ அப்ப வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவு நிகழ்ந்திருக்கு அப்படின்ட்டு வானிலை படிவங்களுக்கும் ஒரு புரிவு, அந்த கணினிக்கும் ஒரு புரிதல் வரும். அப்ப என்ன ஆகுனா அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் துல்லியமா கணிக்கிறதுக்கு அது வந்து தயாரா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு இந்த கடல் வெப்பம்ங்கிறது வந்து கடந்த சில ஆண்டுகளா தான் மிக வேகமா வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதனால வந்து இதோட என்ன சொல்றது, இம்பாக்ட்ங்கிறது வந்து படிப்படியா தான் கணினி படிவங்களுக்கும் உள்ள வர ஆரம்பிக்கும். அதனால வந்து அதனாலதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் எதிர்பார்த்ததை விட அதிக மழை நிகழ்வுன்னு. ஆனா வரும் நாட்கள்ல நம்ம வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா, இந்த மாதிரி அதீத மழை நிகழ்வுகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கக்கூடுமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா அரபிக் கடலும்
வங்கக்கடலும் இந்த இரண்டு கடல் பகுதிகளுமே கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிக வெப்பமயமான கடல் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கடல் பகுதியும் தான். அப்கோர்ஸ் ஃபிளாரிடா கரையில் இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் கோஸ்ட்ல வந்து வெப்பம் அதிகமா இருக்கும். பட் ஆனா அது வந்து ஒரு மச் மோர் க்ளோஸ்ட் பேசின், அதாவது சிறிய இடம். பெரும் பரப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த அரபிக்கடல் பகுதியும் வங்கக்கடல் பகுதியில இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்ல பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடலும் அதனை சார்ந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியும் வந்து உலகிலேயே மிக அதிக வெப்பமான கடல் பகுதின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது காரணமா டைரக்டா என்ன ஆகுதுன்னா நம்ம இந்திய துணை கண்டத்துல நமக்கு வந்து இந்த அதீத மழை பொழிவுகள் அதிகரிச்சுட்டு வருது. ஓகே சார், அண்ட் நெக்ஸ்ட் டேஸ்ல அது மழை எப்படி இருக்க போகுது சார்? நெக்ஸ்ட் டேஸ்ல பருவமழையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கும், ஒரு பிரேக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் ஃபேஸ்ங்கிறது என்னன்னா பருவமழை நிலையில ஒரு தொய்வு இருக்கும். அந்த தொய்வு நிலை இருக்கும்போது தான் வந்து சென்னை போன்ற மழை மறைவு பகுதிகள், லீவர்ட் சைடு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த மழை மறைவு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக கூடிய மழை நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த ஓரிரு நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 1 இல்ல 2 தேதிக்கு மேலேயோ பெரும்பாலும் வானிலை படிவங்கள் இந்த பிரேக் இன் மான்சூன், அதாவது ஒரு தொய்வு நிலையை காட்டிட்டு வருது. கொஞ்ச நாளாவே காட்டிட்டு இருக்காது. ஸோ ஆகஸ்ட் 1st 2nd மேல கிட்டத்தட்ட ஒரு 2 பருவநிலை பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொய்வு நிலை இருக்கும். மேற்கு கரையோர பகுதிகள் மழை குறைஞ்சிரும். அதே மாதிரி கிழக்கு கரையோர பகுதிகள், அதாவது தமிழகத்தின் கரையோர பகுதிகள், தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் இந்த வெப்பச்சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னல் மழை அதிகரிக்கும். ஸோ இன்னொரு 2-3 நாட்களுக்கு மேற்கு கரையோர பகுதிகளில் மழை இருக்கும். இன்னைக்கும் பரவலா வந்து பலத்த மழை எதிர்பார்க்கலாம். நாளை முதல் மழை குறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 2nd ஆகஸ்ட் 1st மேல, அதாவது 2-3 வாக்குல மேலும் மழை நிச்சயமா குறைஞ்சிடும். ஓகே சார், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.